கடுகு மல்லிப்பொடி மிளகாய் பொடி மஞ்சப்பொடி இந்த பருப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு கடலை பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் பெருங்காயம் உள்ளே போட்டிருக்கோம் எவ்வளோ நேரம் ஊற வச்சு அது ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் பருப்பு ரெண்டு பருப்பு துவரம் பருப்பும் கடலை பருப்பும் வந்து ஒரு கப்பு அது ஒரு கப்பு ரெண்டும் பாதி 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 எடுத்துட்டு அரைச்சி ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் அதில் பெருங்காயம் போட்டிருக்கு பெருங்காயம் மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம் வேற எதுவும் போடல பச்சை மிளகாலாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கு பச்சை மிளகாயும் பெருங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் சரி வெங்காயம் கருவேப்பிள்ளை இது தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் தக்காளி முழுசாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்கன்ட்டு எத்தனை தக்காளி போட்டிருக்கீங்க நமக்கு தேவையான ஒரு பழம் போடலாம் அதுக்கு நம்ம எவ்வளோ குழம்பு செய்கிறோமோ அந்த அந்த அளவுக்கு அந்தபடி சரி இந்த தேங்காயும் பெருஞ்சீரகம் அரைச்சிருக்கு புளி கொஞ்சம் தான் ஊற்றணும் புளி குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சோண்டு சாம்பார் குத்துற மாதிரி கொஞ்சம் தான் ஊற்றணும் கொஞ்சம் அளவாக ஊற்றணும் நம்ம வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு தாளிக்க போகிறோம் கடுகு போட்டிருக்கோம் கடுகு போட போகிறோம் கடுகும் உளுந்த பருப்பும் போட்டிருக்கோம் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இது வந்து தாளிக்கிறதுக்கா இது தேங்காய் போடணுன்னாலும் போடலாம் ப்ளஸ் அது சுகர் உள்ளவங்களுக்கு வந்து தேங்காய் போடாமல் போடாமே பண்ணிக்கலாம் பண்ணலாம் கூட கொஞ்சம் வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டால் ப்ளஸ் ஆள் உள்ளவங்களுக்கு இது பண்ணதுக்கு தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை அடுத்து அடுத்து வந்து தக்காளியை ஊற்றி அரைச்சி வந்து நம்ம ஊற்றுறோம் வெங்காயம் தக்காளி அது ஒரு டேஸ்டாக இருக்குது தேங்காய் போடாமல் வச்சோம்னா அது ஒரு இதாக இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் போட்டுக்கலாமா தேவையான மிளகாய் பொடி அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அடுத்து மல்லிப்பொடியா கொத்தமல்லி பொடி மஞ்சப்பொடி சும்மா கொஞ்சம் மட்டும் போட்டு நல்லா கலந்துருவாங்க கலந்து இப்படி போட்டு கூட உருண்டைய போடலாம் கொதிக்க வச்சு சுகர் தேங்காய் சேர்க்காம போடுறதுனால காமிச்சு மற்றவங்களுக்கு புளி தண்ணி இது எவ்வளவு புளி புளி கொஞ்சம் ஊற்றணும் அளவு சாம்பார் சாம்பார் கொஞ்சமாக ஊற்றுவோம்ல அது மாதிரி ஏன்னா ரொம்ப புளிப்பா இருக்கு புளிக்கெல்லாம் ஊற்ற சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரு பருத்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறாங்க ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாமா ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்துக்கான குழம்புக்கு கொதிக்கட்டும் சரி கொதிக்கணும் நம்ம உருட்டிக்க போகிறோமா பருப்பு சரி வெங்காயம் கருவேப்பிள்ளை குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு கொதிச்சிட்ருக்கு இந்த தேங்காய் கொஞ்சம் போடலாம் தேங்காய் பல்லு அப்போ தான் வந்து நான் வந்து சொல்லலை நீங்கள் வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் பெசந்து உப்பு ஏற்கனவே போட்டாச்சு இப்போ பெசந்துக்கு போகிறோம் நீங்கள் வந்து இது பருப்பை வந்து உருட்டி வச்சிட்டிங்களா குழம்பு வந்து கொதிக்கிற டைமில் உருட்டி வச்சிட்டிங்க தேங்காயை ஊற்றி
குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சா தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சி தேங்காயும் பெருஞ்சீரமும் அரைச்சி வச்சுருக்கீங்க, அதை வந்து ஊற்றுறீங்க. இது திருப்பி கொதிக்கணுமா அதை நம்ம போட்டலாம். அப்போ இது கொதிக்கணுமா? இன்னும் நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நமக்கு வச்சுருக்கு? ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு. 15 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ வந்து போட்டுடலாமா? உருண்டைய இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டுடணும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடணும். ஒரு கரண்டியை வச்சு கரண்டி கரண்டியை போடக்கூடாது, கொஞ்ச நேரம் கொதிக்க வேண்டி உடஞ்சிருமா? ஒட்டி ஒட்டி இருந்தால் லைட்டாக மட்டும் இப்படி தட்டி விடுவேன். சரி, எவ்வளோ நேரம் கொதிக்கணும் இப்போ? ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக மீடியமாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். சரி, 10 நிமிஷம் கொதிக்கணுமா? நம்ம போட்டுட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சா? குழம்பு வந்து கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இறக்கணும். 10 நிமிஷம் நம்ம வச்சுருப்போம். இந்த அளவுக்கு இப்போ ரெடி ஆயிருக்கு. ரெடி ஆயிடுச்சு. உருண்டைலாம் வந்து மேலே வந்துடும். இப்போ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுவோம். ஊற்றிட்டு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம உரப்பு பத்தலைன்னா, இந்த இறக்குனப்புறம் உரப்பு பத்தலைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி மிளகாப்பொடியை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி அதில் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதை நம்ம தாளிக்கிற மாதிரி ஊற்றி தேவையான மிளகாப்பொடி போட்டு போட்டு அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஊற்றி ஊற்றிருக்கு. உருண்டைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். ஆமாம், சாப்பாட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். மற்ற இதுக்கும் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. இட்லிக்கு நல்லா இருக்காது. இட்லிக்கு நல்லா இருக்கும். சாப்பிடுனா சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. And the next recipe is